லங்காஸ்ரீயின் செய்திச் சுருக்கம். வலிவடக்கில் உள்ள தனியார் காணிகளை சட்ட ரீதியாக மக்களிடம் கையளிக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட உள்ள காணி அலுவலிகள் தொடர்பில் மக்கள் பரபரப்படைய தேவையில்லை என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையின் நூற்றாண்டு தொடக்க விழாவின் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு நூற்றாண்டு சின்னத்தினை திறந்து வைத்து உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றதாக கனடா நாடாளுமன்றம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளமைக்கு எதிராக இலங்கை வெளிவிவகார அமைச்சு நாடாளுமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளது. வருடாந்தம் உயர்தர பரீட்சையை டிசம்பர் மாதத்தில் நடத்துவதற்கான சட்ட ஏற்பாடுகளை கொண்டுவர எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் தேசிய கல்விக் கல்லூரியில் பயிற்சிகளை நிறைவு செய்த ஆசிரியர்களுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். 75 வருடமாக காணப்படும் சரித்திரங்களை புரிந்து கொள்ளாது மக்களை நம்ப வைத்து ஏமாற்றும் செயற்பாடு மேற்கொள்ளப்படுவதாகவும் தமிழ் மக்களின் காணிகளை பறித்து விகாரைகள் அமைக்கும் அரசாங்கத்தின் செயற்பாட்டுக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளும் துணை போவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சரத் வீரசேகர் ராணுவத்தில் ருட்டி சுட்டுக் கொண்டாயிருந்தார். முடிந்தால் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்து காட்டுங்கள் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் செலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபையின் 23 மருந்தாளர்களை இடமாற்றம் செய்தமைக்கு எதிராக நாடளாவிய ரீதியில் இன்று காலை 8 மணி முதல் அரசு மருந்தாளர் சங்கம் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளது. இதன் காரணமாக பல வைத்தியசாலைகளில் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் தடைகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனத்தை தனியார் நிறுவனமாக மாற்றுவதன் ஊடாக இலங்கையின் பொருளாதார நிலைமைகளை பின்னடைய செய்வதற்கான நிலை உருவாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாண ஆளுநரின் பொதுமக்கள் குறை தீர்க்கும் பிரிவின் அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்றது. கிழக்கு மாகாண சபையின் கட்டிடத்தில் இப்பிரிவானது கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானினால் திறந்து வைக்கப்பட்டது. இலங்கையில் இனப்படுகொலை நடந்ததாக உறுதிப்படக்கூறும் எந்த கண்டுபிடிப்பும் செய்யப்படவில்லை என கனடிய தலைவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடலின் மோதலில் கனடாவின் வெளிவிவகார அமைச்சு இலங்கை அரசாங்கத்துக்கு தெரிவித்துள்ளதாக கொழும்பிலிருந்து வெளிவரும் ஆங்கில பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தொலைத்தொடர்புத்துறை மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்துறை ஆகிய 2 அரசு நிறுவனங்களை கலைக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குறித்த 2 அரசு திணைக்களங்களை மூடுவது தொடர்பான வர்த்தமான அறிவித்தலை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. நாட்டில் 60 மருந்துகளின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. குறித்த விலை குறைப்பு எதிர்வரும் 26 முதல் அமலாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற போது கட்டாணை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்ற புலனாய்வு சார்ஜென்ட் ஒருவர் தனக்கு வழங்கப்பட்ட கடமைகளை செய்ய தவறியமைக்காக சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார். ஆரம்ப விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆரம்ப விசாரணையின் அடிப்படையில் அவருக்கு எதிராக 12 ஒழுக்காற்று மீறல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ராஜபக்சேக்கள் கூண்டோடு விழுந்து விட்டார்கள் என எவரும் கனவு காணக்கூடாது. இந்த ஆட்சியை நிறுவிய ராஜபக்சேக்கள் பதவிகளை மாத்திரம் துறந்துவிட்டு பங்காளர்களாக தொடர்ந்தும் இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு போரத்தீவு பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட திக்கோட பிரதேச மக்களினால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போரத்தீவு பெற்ற பிரதேச கலாச்சார மண்டபத்துக்கு முன்பாக நேற்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தாமே உருவாக்கிய ஜனாதிபதியை எதிர்க்க வேண்டிய தேவை முட்டுக்கட்சிக்கு கிடையாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபயகுணவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கோட்டபய ராஜபக்ஷ பயணித்த அதே வழியில்தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பயணிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். முன்னதாகலை பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் இணையதளத்துக்கு பிரவேசிக்கவும். லங்காஸ்ரீயின் செய்திச் சுருக்கம்.